பீப்புள்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் தேர்வு. நான் இது வந்து யார் யாருக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எஸ்ஜிடி பிடி அப்படிங்கிற ரெண்டு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு தான் நான் இது போட்டுட்ருக்கேன். அவங்களுக்கு பேஸ்டு, அதாவது டெட்டு நியமன தேர்வுன்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அந்த டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் நான் இந்த டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் 5:00 சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து என்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறத நான் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு டைட்டாக கரெக்டாக அந்த டைத்துக்கு நீங்கள் வந்துடணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 to 5th தானே பார்த்துட்ருக்கோம், எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். 1 to 5th தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அறிவியல் 1 to 5th உள்ள ஒரு முழு வினாத்தான் சொல்லலாம். இதில் 50 கேள்விகள் கேட்கப்படும். இது 50 எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம், ஓகேவா? ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். ஏஆர் பிஆர் சிஆர்டிஎன் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். அதே மாதிரி சரியான விடைக்கு நீங்கள் எப்படி 1 1 1 1 போட்டுகிட்டே போகலாம், சரியா? தவறானதுக்கு நீங்கள் அப்போயே வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 1 போடாமல் வந்துக்கலாம். அப்படிங்கும்போது 50 எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் மதிப்பெண்களோட அதாவது ஸ்கோரை வந்து நீங்கள் சொல்லிடுங்க, சரியா? ஓகே, இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது மறக்காதீங்க, சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல், ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெற்றியாளர்களின் மைதானம். மாநில அளவிலாக நடக்கக்கூடிய இந்த 500 இலவச ஆன்லைன் தேர்வில் இதுவும் ஒரு தேர்வு. எத்தனாவது தேர்வுன்னு உங்களுக்கே நாங்கள் சொல்லியிருப்போம், சரி பார்க்கலாம். 1வது கேள்வி, குடல் புழுக்கள் டேஸை உண்டாக்கும் இரத்த சோகையா? ஆப்ஷன் பி சளியா, ஆப்ஷன் சி காலராவா, ஆப்ஷன் டி மலேரியாவா? குடல் புழுக்கள் வந்து எதை உண்டாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆர் பிஆர் சிஆர்டியா, ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரத்த சோகை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் மார்க் போட்டுருங்க, ஓகேவா? இப்போ கரெக்டாக ஆப்ஷன் ஏ போட்டிருக்கீங்க அப்படின்னா 1 அப்படின்னு போட்டுக்கோங்க, சரியா? ரஃப் ஷீட்டை போட்டே வாங்க, இல்லைனா ஒரு டெஸ்ட் நோட்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், 2வது கேள்வி, மூளையின் செயலாற்றலை எது அதிகரிக்கும் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அதைத்தான் இவங்க கேட்டிருக்காங்க. டேஸ் மூளையின் செயலாற்றலை அதிகரிக்கும். ஆப்ஷன் ஏ நொறுக்கு தீனிகள் உண்ணுதல், ஆப்ஷன் பி உடற்பயிற்சி செய்தல், ஆப்ஷன் சி சுத்தமாக இருத்தல், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ அந்த ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் மட்டும் ஆன்சர் அனுப்புங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி உடற்பயிற்சி செய்தல். எப்பயுமே வந்து நம்ம நொறுக்கு தீங்கி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மூளை செயலாற்றல் அதிகரிக்காது, சோர்வாக தான் அடையும். ஸோ உடற்பயிற்சி செய்யறதுனால அது வந்து நம்ம ஒரு ஆட்டிடியூடாக இருக்கும் நம்ம வந்து, சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். உடற்பயிற்சி செய்தல் மூளையோட செயலாற்றலை அதிகரிக்கும். ஆன்சர் வெரிஃபை பண்ணிகிட்டே வாங்க. ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டே வாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், 3வது கேள்வி, உடற்குறைபாடு உடையோரை குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன் ஏ ஊனமுற்றோர், ஆப்ஷன் பி மாற்றுத்திறனாளிகள், ஆப்ஷன் சி குறைபாடு உடையவர்கள், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏஆர் பிஆர் சிஆர்டிஎன் பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மாற்றுத்திறனாளிகள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மாற்றுத்திறனாளிகள். அடுத்து பார்க்கலாம், 4வது கேள்வி, ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் டேஸ் எனப்படும். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களோட அளவை அதன் டேஸ் எனப்படும். நிறையா, விசையா, வேகமா, பரப்பா? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர்
சரியான பதில் பார்க்கலாமா? ஒரு பொருளோட காணப்படும் துகளின் அளவை அதன் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ நிறை, ஆப்ஷன் ஏ நிறை. ஸோ ஆப்ஷன் ஏ போட்டிருக்கீங்களான்னு ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதா போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க, ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து 50 எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லணும், ஓகேவா? அடுத்து பாருங்கள் 5வது கேள்வி. திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். விரிவரணை பார்த்துடலாம் வேகமாக. திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ உறைதல், ஆப்ஷன் பி உருகுதல், ஆப்ஷன் சி ஆவியாதல், ஆப்ஷன் டி சுருங்குதல். ஸோ திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். ஏஆ பிஎஸ் சிஆ டிஆ அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர். ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? ஸோ அது வந்து என்னவா மாறும்? ஆவியாதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணிட்டே வாங்க, அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 6வது கேள்வி பாருங்க. திரவத்தின் குளிர்வித்து திண்ம பொருளாக மாற்றும் செயல் டேஸ் எனப்படும். திரவத்தினை குளிர்வித்து திண்ம பொருளாக மாற்றும் செயல் டேஸ் எனப்படும். ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஆர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, சரியான பதில் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ உறைதல், ஆப்ஷன் ஏ உறைதல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. நம்ம விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம், 50 கேள்விகளை விறுவிறுன்னு பார்க்குறோம் தீர்வா. நீங்கள் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் தட்டி விடணும், ஏன்னா இதே ஸ்பீடு தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வரும், ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஏழாவது கேள்வி பாருங்க. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை நகர்த்த உதவுவது டேஸ். அதை என்ன சொல்லுவோம்? இயக்கமா, விசையா, எழுத்தலா, உராய்வா? ஏஆ பிஎஸ் இஆர்டிஆ ஃபர்ஸ்டா அனுப்புங்க. ஓய்வு நிலையில உள்ள ஒரு பொருளை நகர்த்த உதவுவது எது? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி விசை. கரெக்டாக, ஓய்வு நிலையில் உள்ள பொருளை நகர்த்த உதவுவது இது விசை. ஆப்ஷன் பி விசை. ஓகே, ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். 8வது கேள்வி. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை டேஸ் எனப்படும். தொடு விசையா, தொடா விசையா, தசைநார் விசையா, எந்திர விசையா? ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில ஆன்சர் அனுப்புங்க. உடல் உறுப்புகளோட இயக்கத்தால நடைபெறும் விசை என்ன விசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. இது வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல, இப்ப நடந்த ட்ரெட் பேப்பர் டூலே வந்துருந்துச்சு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? தசை நார் விசை. கரெக்டா, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க, மார்க் போட்டுக்கிட்டே வாங்க, சரியா? அப்போதான் லாஸ்ட்டாக நம்ம 50 எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு தெரியும். உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை வந்து தசை நார் விசை. என்னது? தசை நார் விசை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். டேஸ் மற்றும் டேஸ் விசைகள் ஆகும். அதாவது தள்ளுதல், இழுத்தலா, நிறை, பரப்பா, எடை, தொடு விசையா, இவற்றில் எதுவும் இல்லையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 9வது கேள்விக்கு சரியான பதில் எது தெரியுமா? தள்ளுதல், இழுத்தல் விசைகள் ஆகும். தள்ளுதல் மற்றும் இழுத்தல் விசைகள் ஆகும். அடுத்து பார்க்கலாம். 10வது கேள்வி. மரத்திலிருந்து பழம் கீழே உள்ள காரணம் என்ன? மரத்திலிருந்து பழம் கீழே உள்ள காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ பாருங்க, உயிர்ப்பு விசையா, ஆப்ஷன் பி தசைநா விசையா, ஆப்ஷன் சி எந்திர விசையா, ஆப்ஷன் டி வந்து உராய் விசையா? எது சரியான பதில் பாருங்க. மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம் என்ன?
சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் ஆப்ஷன் ஏ புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் ஏ புவியீர்ப்பு விசை கரெக்டா. மரத்திலிருந்து பழம் கீழே உள்ள காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், புவியீர்ப்பு விசை. 11வது கேள்வி பாருங்க. விசை டேஸையும் டேஸையும் மாற்றும். ஆப்ஷன் ஏல பாருங்க இயக்கம் திசை, ஆப்ஷன் பி ல வந்து வேகம் நிறை, ஆப்ஷன் சி ல வந்து நிறை திசை, ஆப்ஷன் டி ல வந்து வேகம் திசை. இந்த நாலு ஆப்ஷன்ல இது சரியான பதில், விசை டேஸையும் டேஸையும் மாற்றும். ஓகே ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி வேகம் மற்றும் திசை இது ரெண்டையுமே மாற்றும். வேகம் மற்றும் திசை இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுவோம்? மாற்றும். அடுத்து பார்க்கலாம். ரொட்டி கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை டேஸ் மிகுந்தவை. ஆன்சர் பார்க்கலாமா? ரொட்டி கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற டேஸ் மிகுந்தவை அப்படின்னு கொழுப்பா கார்போஹைட்ரேட்டா புரதமா நார்ச்சத்தா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் தான். ரொட்டி கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். சரியா? ஓகே ஆப்ஷன் சரியா போட்டிருக்கீங்களா பாத்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 13வது கேள்வி பாருங்க. சரிவிகித உணவில் டேஸ் அடங்கியுள்ளன. என்ன சரிவிகித உணவில் அடங்கி இருக்கும்? கார்போஹைட்ரேட் மற்றும் வைட்டமின், புரதம் கொழுப்பு மற்றும் தாது உப்புகள், நார்ச்சத்து மற்றும் நீர், இவை அனைத்தும். நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி விகித உணவுல எது அடங்கி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி இவை அனைத்து. சரி சரி ஆப்ஷன் சி நார்ச்சத்து மற்றும் நீர் கரெக்டா. சரி விகித உணவுல எது அடங்கியிருக்கும் அப்படின்னா நார்ச்சத்து மற்றும் நீர் அடங்கியிருக்கும். சரி விகித உணவு சாப்பிட்டோம்னா நார்ச்சத்து மற்றும் நீர். அப்ப ஆப்ஷன் சி வந்து சரியானதா இருக்கும். அடுத்து பாத்திரலாமா? கடகரம் பாத்திரலாம். ஓகேவா? நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம கடகரம் பாத்திரலாம். எப்பவுமே நான் டயத்தை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். 14வது கேள்வி. கேரட்டில் டேஸ் உள்ளது. வைட்டமின் கே, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் டி. ஸோ ஏஆர் பிஆர் சிஆர்டியா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அனுப்பணும். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஆன்சர் வந்து பார்க்கலாம். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஎன் மட்டும் தான் கேட்குறேன். பி தான் ஆப்ஷன் சரியான பதில். அதாவது வைட்டமின் ஏ. கேரட்ல டேஸ் இருக்கு அப்படின்னா வைட்டமின் ஏ இருக்கு. கேரட்ல என்ன இருக்கு? வைட்டமின் ஏ இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து, உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது? உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது இது. பச்சை காய்கறிகளை உண்பது, காய்கறிகளை நறுக்குவது, முன் கழுவுவது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது, பருப்பு வகைகள் அதிகம் உண்பது. ஸோ நாலு ஆப்ஷன் எது சரியானது? நாலு ஆப்ஷன்ல சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கொழுப்பு நிறைந்த உணவுகளை
அதிகம் உண்பது உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது அப்படின்னா கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது. அடுத்து 16வது கேள்வி பாருங்க, உடல் கட்டுமானத்திற்கு உதவும் உணவுப் பொருட்களில் அதிகமாக காணப்படுவது எது? ஏபிஎஸ்சிஏடியா ஃபர்ஸ்டா? ஆன்சர் பார்க்கலாமா? 16வது கேள்விக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, புரதம். அதாவது உடலோட கட்டுமானத்திற்கு உணவுப் பொருளாக அதிகமாக காணப்படுவது எதுனா புரதம் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாம், உடல் சீராக இயங்குவதற்கு உதவுவது எது? உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்துக்கும் பயன்படுத்துவது இது. 18வது கேள்வி சரியான பதில் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா சரி விகித உணவு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், சரி விகித உணவு. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம், முளைக்கட்டிய தானியங்களில் அதிகமாக காணப்படுவது எது? முளைக்கட்டிய தானியங்களில் அதிகமாக எது காணப்படுது? பத்தொன்பதாவது கேள்வி, ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? 19வது கேள்வியில் என்ன, கார்போஹைட்ரேட்டோ கொழுப்பா வீஜத்துக்களை புரதமானு கேட்டிருக்காங்க. ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஎன் மட்டும் நீங்கள் அனுப்பின போதும். ஸோ அதுக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முளைக்கட்டிய தானியங்களை எது அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால் புரதம். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில், புரதம். 19வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில், புரதம். அடுத்து பார்க்கலாம், நீரின் முதன்மை ஆதாரம் எது? 20வது கேள்வி, நீரின் முதன்மை ஆதாரம் எது? ஓகே, சரியான பதில் பார்க்கலாமா? மழை. கரெக்டா, நீரோட முதன்மையான ஆதாரம் எதுன்னா மழை தான். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு சைடில் மார்க் போட்டே வரீங்களா இல்லையா, கண்டிப்பாக மார்க் போட்டே வாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் தேர்வு எழுதணும், விட்டுட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு, படிக்கிறதே பார்த்துக்கோங்க. நான் உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரெண்டு நாள் போடவே இல்லை, பட் அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இனிமேல் காலையிலும் மழையிலும் கண்டிப்பாக தேர்வு இருக்கும். 21வது கேள்வி பாருங்கள், பூமியில் உள்ள நீரின் அளவு டேஸ் அளவு நீரே பயன்படுத்தும் வகையில் உள்ளது. பூமியில் உள்ள நீரோட அளவு டேஸ் அளவு நீரே பயன்படுத்தும் வகையில் உள்ளது. அதாவது நன்னீராக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏஆபிஎஸ்சிஆர்டிஆன் மட்டும் அனுப்புங்க. ஸோ நீங்கள் எங்கே அனுப்புகிற டைமும் அதே மாதிரி எக்ஸாமில் கிளிக் பண்ணுற டைமும் ஒரே டைமாக தான் இருக்கும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, 3%. ஸோ 21வது கேள்வி வந்து பூமியில் உள்ள நீரோட அளவு டேஸ் அளவு நீரை பயன்படும் வகையில் இருக்கு, 3%. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா, அடுத்து 22வது கேள்வி பாருங்க. 22வது கேள்வி, நீரை டேஸ் வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம். கொதிக்க, குளிர, வடிகட்ட இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதிலில் டக்குன்னு அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 22வது கேள்வி சரியான பதில் பார்த்தோம்னா கொதிக்க, நீரை கொதிக்க வைப்பதன் மூலமாக அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அதுக்கடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தவறானது எது? ஆப்ஷன் ஏல பாருங்க, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நீர் தேவை. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நீரை எப்போதும் வீணாக்க வேண்டும். ஆப்ஷன் சி நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் டி வந்து நீர் அத்தியாவசியமான ஒன்று.
அப்ப 23வது கேள்விகள்ல கொடுக்கப்படவற்றுள் கொடுக்கப்பட்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, நீரை எப்போதும் வீணாக்க வேண்டும் அப்படிங்கிறதா கொடுக்கப்பட்டவற்றுள் தவறானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம் 24வது கேள்வி. ஆப்ஷன் பி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டுன்னு போட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 24வது கேள்வி. மழை நின்ற பின் மழை நீர் எங்கே செல்கிறது? நிலத்தினுள் ஊடுருவி செல்லும், தாவரங்கள் நீரை உறிஞ்சி கொள்ளும், கடல் மற்றும் பெருங்கடலோடு கலக்கும், ஏரி மற்றும் குளத்துடன் கலந்துவிடும். ஸோ 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3. இருபத்தி நாலாவது கேள்வி பார்த்துட்டீங்களா? ரொம்ப ஈஸியானது. எது சரியான பதில்? ஓகே, 24வது கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 1, 2, 3 மற்றும் 4. ஸோ அந்த 4 ஆப்ஷனுமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நாம் பருகும் நீரை டேஸ் என அழைப்பர். பானை நீர், குடிநீர், அப்புறம் தூய நீர், கழிவு நீர். ரொம்ப எளிமையான கேள்வி தான். பரவாயில்ல பதில் சொல்லுங்கள், ஏன்னா 1 முதல் 5 வரைக்கும் தான் நான் கேட்டிருக்கேன் இல்லையா. எல்லா கேள்வியும் ஈஸியாக இருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு கேள்வி ரொம்ப வெளிப்படையாக நம்ம ஆன்சரை தெரிவிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரி பார்த்தீங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஏன்னா இது ரொம்ப ஈஸியானது தானே, வேகமாக பார்த்துடலாம். ஆப்ஷன் பி குடிநீர், ஆப்ஷன் பி குடிநீர். அடுத்து பார்க்கலாம். குறைந்த தாழ்வான பகுதியில் நீர் சேகரமாகும் இடத்தை டேஸ் என அழைப்பர். கடல், ஏரி, ஆறு, குளம். இந்த 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில்? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 26வது கேள்விக்கு சரியான பதில் ஏரி. குறைந்த தாழ்வான பகுதியில் நீர் சேகரமாகும் இடத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா ஏரின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். பொதுவாக நீர் ஆதாரங்களை தூய்மையாக வைத்து கொள்வது நமது டேஸ் ஆகும். பொதுவாக நீர் ஆதாரங்களை தூய்மையாக வைத்து கொள்வது நமது டேஸ் ஆகும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 27வது கேள்விக்கு சரியான பதில் கடமை. 27வது கேள்விக்கு சரியான பதில் கடமை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாம். இருபத்தி எட்டாவது கேள்வி. பூமியின் மிகப்பெரிய நீர் ஆதாரம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? 28வது கேள்விக்கு சரியான பதில் பார்க்கலாமா? கடல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், கடல். பூமியின் மிகப்பெரிய நீர் ஆதாரம் இது கடல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 29வது கேள்வி. இலையின் பனி டேஸ் ஆதாரம் கொடுப்பது, மண்ணில் ஊன்றி நிற்க செய்வது, உணவு உற்பத்தி செய்வது ஏதுமில்லை.
நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்? 29வது கேள்வி வந்துட்டோ, கடகடன்னு ஆன்சர் பண்ணுங்க, வேகமாக ஆன்சர் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு தான் முக்கியம். இலையோட பணி என்ன? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? இலையோட பணி ஆப்ஷன் சி தான் சரியான பதில். உணவு உற்பத்தி செய்வது, உணவு உற்பத்தி செய்வது. அடுத்து பார்க்கலாம் 30வது கேள்வி. ஆணி வேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, டேஸ் ஒரு ஆணி வேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெல் புல் மா கேழ்வரகு. ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில், மா. அதாவது ஆணி வேருக்கு எடுத்துக்காட்டா கீழ்கண்ட ஒற்று கொடுக்கப்பட்டது எதுன்னா மா. ஓகே 31வது கேள்வி பார்க்கலாம். 31வது கேள்வி பார்க்கலாம். முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக டேஸ் உள்ளது. ஓகே ஆன்சர் பார்க்கலாம். 31வது கேள்விக்கு சரியான பதில் வேர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், வேர். அடுத்து பார்க்கலாம். பெரும்பாலான தாவரங்கள் டேஸிலிருந்து உருவாகின்றன. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸியானது தான், ஏன்னா 1 முதல் 5 வரைக்கும் தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஈஸியானது தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ஈஸியானது கூட நீங்கள் ஆன்சர் பண்ணி ஜெயிக்கிறது மாதிரி யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியாக இருக்குது, ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறத விட ஈஸியாக இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும் நம்ம. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி விதை. ஆப்ஷன் டி விதை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. அடுத்து 33வது கேள்வி. குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன. குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன. அகாய தாமரையா, வேம்பா, தேக்கா, பேரிச்சையா? சரியான பதில் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆகாய தாமரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆகாய தாமரை. அடுத்து 1 தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லையெனில் புதிய தாவரங்களை உருவாக்க இயலாது. அந்த எக்ஸ் என்ற பாகம் எது? முப்பத்தி நாலாவது கேள்விக்கு ஆன்சர் சரியா அனுப்புங்க. சரியான பதில் பார்க்கலாமா? 1 தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லைன்னா அது புதிய தாவரத்தை உருவாக்க முடியாது. அது என்ன பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஆன்சர் பார்க்கலாம். கடன ஆன்சர் பண்ணணும், டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. ஆப்ஷன் சி மலர். ஆப்ஷன் சி மலர். 1 தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லைன்னா புதிய தாவரங்களை உருவாக்க இயலாது. அது அந்த எக்ஸ் என்ற பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா மலர். அடுத்து பார்க்கலாம். பின்வரும் எந்த தகவமைப்பை வறண்ட நில தாவரங்கள் கொண்டுள்ளன? முப்பத்தி ஐந்தாவது கேள்வி. ஏஆ பிஎஸ் சிஏ டிஆ. சரியான பதில் ஆப்ஷன் டி.
ஏ மற்றும் பி, அதாவது சதைப்பற்றுடன் கூடிய தண்டு மற்றும் ஊசி போன்ற வேர். ஸோ இது ரெண்டுமே வந்து பின்வரும் தகவமைப்பை கொண்ட வறண்ட நில தாவரங்களை கொண்டுள்ளது. 36வது கேள்வி, பல விதைகள் கொண்ட கனிக்கு உதாரணம் எது? சரியான பதில் மாதுளை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மாதுளை. அடுத்து பார்க்கலாம் 37வது கேள்வி, நமது சுற்றுச்சூழல் டேஸால் சூழப்பட்டுள்ளது, உயிர் காரணி, உயிரற்ற காரணி, உயிர் மற்றும் உயிரற்ற காரணி இவற்றில் எதுவும் இல்லை. இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? நமது சுற்றுச்சூழல் டேஸால் சூழப்பட்டுள்ளது. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி, உயிர் மற்றும் உயிரற்ற காரணி. ஆப்ஷன் சி, உயிர் மற்றும் உயிரற்ற காரணி. ஓகே, அடுத்து பார்க்கலாம் 38வது கேள்வி, அவ்வளவு முடிய போது கவனமாக பாருங்க, விறுவிறுன்னு பார்த்துடலாம். பின்வருவன சொல் உயிர் காரணி எது? முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி ஆடு. ஆப்ஷன் பி ஆடு. ஓகே, அடுத்து மனிதர்கள் தங்கள் உணவிற்காக டேஸை சார்ந்துள்ளனர், தாவரங்கள் மண் மரக்கட்டை நீர். ரொம்ப ஈஸியானது இது, ஏன்னா ஒன்னாப்லேருந்து அஞ்சாவது வரைக்கும் தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அதனால வந்து இது ரொம்ப ஈஸியானது. ஆன்சர் பார்க்கலாமா? தாவரங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தாவரங்கள். மனிதர்கள் தங்கள் உணவுக்காக டேஸை சார்ந்துள்ளன, தாவரங்கள். அடுத்து 40வது கேள்வி, முதன்மை உற்பத்தியாளர்கள் எவை? 40வது கேள்வி, முதன்மை உற்பத்தியாளர்கள் எவை? முதன்மை உற்பத்தியாளர்கள் எவை? குழந்தை இலைகளா, பசுந்தாவரங்களா, பச்சையும் இல்லாத தாவரங்களா, தண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பசுந்தாவரங்கள். ஆப்ஷன் பி பசுந்தாவரங்கள். அடுத்த ஆன்சர் பார்க்கலாம். நாற்பத்தி ஓராவது கேள்வி, சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு எது? மாமரமா, பாக்டீரியாவா, மானா, மண்ணா? இது வந்து வேற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். சரி ஓகே, இது ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான பதில் பாக்டீரியா. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 கேள்விகள்னா 50 கேள்விகளுமே கஷ்டமாக இருந்தால் ஒரு மாதிரி நம்ம தேரவே மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணிடும். ஸோ அதனால் 50 கேள்விகளை குறைந்தது நான் வந்து உங்களுக்கு எளிமையாக ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருப்பேன். மீதியெல்லாம் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, 1 to 5th தரவாக படிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது.
படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னு தெரியும், அதாவது இது வருமா அது வருமானுங்கிற மாதிரி யோசனை இருக்கும் அவ்வளோதான். சரியா, சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டியது பாக்டீரியா. அடுத்து பாருங்க 42 கிலோ டேஷ் ஒரு நுகர்வோர். சரியான பதில் பார்க்கலாமா? சரியான பதில் பசு. சரியான பதில் என்னது? பசு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பசு. அடுத்து பார்க்கலாம் 43 கேள்வி. மரம் நடுதலால் நமக்கு டேஸ் கிடைக்கும். ஆக்சிஜன், நிலம், நைட்ரஜன், கார்பன். சரியான பதில் பார்த்துடலாமா? 43 கேள்விக்கு சரியான பதில் ஆக்சிஜன். சரியான பதில் ஆக்சிஜன். அடுத்து அவ்வளோதான், முடிய போகுது. 44 கேள்வி பாருங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது. சரியான பதில் பார்த்துடலாமா? ஜூன் 5. ஆப்ஷன் பி தான், ஜூன் 5. அடுத்து பார்க்கலாம் 45 கேள்வி. டேஸ் என்பது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்றன. ஏஆ, பிஏ, சிஏ, டிஏ. ஆன்சர் பார்த்துடலாமா? 45 கிளிக்கு சரியான பதில் சிதைப்பவை. டேஸ் என்பது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்ற சிதைப்பவை. ஓகே, ஆன்சர் மார்க் பண்ணிட்டு தானே வரீங்க, அதான் முக்கியம். 46 கேள்வி. கொசுவை போல உணவை உறிஞ்சும் உயிரினம் எது? கரப்பான்பூச்சி, கிளி, வண்ணத்து பூச்சி, சிலந்தி. ஏஆ, பிஏ, சிஏ, டிஏ. 1ஆப்லேருந்து 5ஆம் வரைக்கும், 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் உள்ள கேள்விகளை தான் நான் வந்து உங்களுக்கு மாதிரி தேர்வாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறத விட கேட்டதுக்கு பதில் சொல்லி நீங்கள் நிறைய மார்க் எடுங்கிறது சந்தோஷத்தை அடிக்கும். அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுக்கு அடுத்து உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் அப்படியே ஷெடியூல் மாதிரி போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு இதை வந்து நம்ம பிரித்து டைம் பிரித்து கரெக்டாக பண்ணணும். அதனால தான் வீக்லி ஷெடியூல் நம்ம போடுறோம். சோசியல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் எடுன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சோசியல் தானே, ஓகேவா? கொசுவை போல உணவை உறிஞ்சு உயிரினம் எது? வண்ணத்து பூச்சி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், வண்ணத்து பூச்சி. ஓகே, அடுத்து பார்க்கலாம் 47 கேள்வி பாருங்க. கரடி சில நேரம் பூசணிக்காயையும் சில நேரம் மீனையும் உண்ணும், எனவே அது டேஸ். ஊனுண்ணியா, அனைத்துண்ணியா, தாவர உண்ணியா, இவை அனைத்துமா? 47 கேள்வி. இவ்வளோதான் வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். 50 கேள்விகளுக்கு 47 கேள்வி வந்துட்டோம். 500 தேர்வுக்கு நம்ம 10th தேர்வு வந்துட்டோம். ஸோ அதனால் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. சரியா, கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன், ஏன்னா ஸ்லோவாக போய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். எடுத்தோடனே ஃபாஸ்ட்டானால் பயந்துடலாம், பயந்துருவோம், கஷ்டமாக தெரிய படிக்க முடியாது, உருப்படியே படிக்க மாட்டோம், அரை ஒரே படிச்சுட்டு விடுவோம். அதுக்கு தான் டைம் கொடுக்குறேன். 47 கேள்வி முடிச்சுச்சா? ஆப்ஷன் பி வந்து அனைத்து உண்ணி. 47 என்ன வரும்? அனைத்து உண்ணி. அடுத்து பார்க்கலாம் 48 கேள்வி பார்க்கலாம். கொட்டைகளை உடைத்து விதைகளை உண்ண ஏற்ற அழகினை பெற்ற பறவை இது. குருவி, ஆந்தை, வாத்து, மீன்கொத்தி. யாருக்கு அந்த திறமை இருக்கு சொல்லுங்க? அந்த அழகு, அதாவது வாய் யாருக்கு இருக்கு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக அனுப்பணும்னு சொன்னேன், ஆன்சர் பார்க்கலாமா? 48 கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான், குருவி. ஆப்ஷன் ஏ தான் குருவி. அடுத்து பார்க்கலாம் 49 கேள்வி. ஊன் உண்ணும்
விலங்குகள் சிறப்பான டாஸை பெற்றுள்ளன? கடவா பிள்ளா, தந்தமா, கோரை பற்களா, வெட்டும் பற்களா? ஏயா பிஏ சிஏ டியா? சரியான பதில் பார்த்துடலாமா? கோரை பற்கள், ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கோரை பற்கள். அடுத்து பார்க்கலாம், யானை ஒரு டேஷ் தாவர உண்ணியா, ஊன் உண்ணியா, அனைத்து உண்ணியா, வெற்றில் எதுவும் இல்லை. யானை ஒரு டேஷ். 50வது கேள்வி, இறுதி கேள்வி, சரியான பதில கரெக்டா சொல்லுங்க. யானை வந்து எந்த உண்ணி? சரியான பதில் பார்த்துடலாமா? தாவர உண்ணி, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஸோ 50 கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விகள்லாம் எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்த்த தேர்வு வந்து அறிவியல் 1வகுப்புலேருந்து 5வகுப்பு வரைக்கும் ஒரு முழு தேர்வு பார்த்துருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனலில் உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது மட்டும் மார்னிங் வைக்கிறேன், மீதி நேரம்ல உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் உண்டு. ஸோ இதில் என்ன டவுட்ஸ்னாலுமே இந்த தாராளமாக கவுண்ட் செக்ஷனில் கேட்கலாம். பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் எல்லா போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் ஷார்ட்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வரும். அது மட்டும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், டெலகிராமில் உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ்லாம் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதில் வந்து உடனே ஷேர் பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டெலகிராமோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூனால் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா டெலகிராம் ஆப்குள்ளே போய் சர்ச்சில் வந்து சாம்பியன்ஸ் அகாடமி CCC அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதோட வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதில் டெலகிராம் சேனலில் வந்துடும் உடனே, அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேள்விகள்லாம் எந்த அளவு பயனுள்ளதாக இருந்துச்சு, 50 எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்க, காலையில் 5 எழுதக்கூடிய அந்த தேர்வுகள் எந்த அளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, மாலையிலும் முழு தேர்வும் உங்களுக்கு நடக்கும், காலையிலையும் நடக்கும் மாலையிலையும் நடக்கும், நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் வந்து அந்த டைமிங் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவோம். அடுத்து நாளைக்கு உங்களுக்கு வந்து காலையில் 5 நடக்கக்கூடிய முழு தேர்வு எது அப்படின்னா சமூக அறிவியல். அது ஒரு முழு தேர்வு, அதனால தான் படிக்க உங்களுக்கு அவ்வளோ டைம் கொடுக்குறோம். நம்ம தரவாக படிச்சுடுங்க. டெட்டு நியமன தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு நாங்கள் போடக்கூடியது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து TNPSC, TNUSRB, SSC, ஸோ இது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து நாங்கள் ஷெடியூல் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கெலாம் படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கீப்அப் பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் தேர்வு எழுதிட்டு மறுநாள் எழுதலை அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த டச்சு வந்து விட்டு போயிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்து நீங்கள் தேர்வு எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து தொடர் முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியே தரும். ஒரு ஷெடியூல் போட்டோம்னா அந்த ஷெடியூல் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஊடால ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெலகிராமில் டக்குன்னு ஷேர் பண்ணி விட்ருவோம். அதனால் டெலகிராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்ஸ்னாலுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் வரும். ஏன்னா முழுக்க முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம் இது. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா இலவச வகுப்பு, இலவச ஆன்லைன் தேர்வுகள், அப்புறம் இலவச மெட்டீரியல்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எக்ஸாமுக்குரிய டிப்ஸு, ஃபுட்டு முதற்கொண்டு எந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாங்கிற டிப்ஸ்லாம் அடிக்கடி வந்து போட்டே இருப்போம். அப்புறம் ஷார்ட்கட்ஸ் முக்கியமாக, ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு போடுவோம். தேர்வு வரைக்கும் கூட இருப்போம். ஸோ அதை தேர்வில் வந்து எந்த விதமான அப்டேட்டு, ரிசல்ட்டு, டெட்டாக இருந்தால் சார், TRBயாக இருந்தால் சார், TNPSC, TNUSRB, SSC, சென்ட்ரல் கவர்மெண்ட், எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ அது வந்து மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு அரசு வேலை வந்து நம்ம வந்து வாங்கணுங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருக்கிறவங்க இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அது வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லியிருப்பாங்க, பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோக்களும் இருக்கும். நீங்கள் திருப்புதலுக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 24 வந்து இது ஃப்ரீ தான் உங்களுக்கு. இந்த டைம் எழுதலை, நான் டயத்தை விட்டுட்டேனே அப்படின்னு கவலைப்பட வேணாம்.
பிளேலிஸ்ட்டில் டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்புலையும் எஸ்ஜிடி பிடி அப்படிங்கிற தலைப்பில் மூணு தலைப்பில் உங்களுக்கு இருக்கும். இது வந்து டெட்டு நியமன தேர்வுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து உங்களுக்கு டெட்டு புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே படிக்கிறவங்க தாராளமாக படிங்க, ஏன்னா ஏற்கனவே ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டயத்துக்கு உங்களுக்கு வச்சுருவாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் ஆனவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த நியமன தேர்வு படிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தான் உண்மை. வைக்கணும் அப்படிங்கிறத ஆனுவல் பிளானில் சேர்த்துட்டாங்க. ஸோ அதை வைக்கும் போது நம்ம வந்து படிக்கிற விட இப்போயே வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வந்து போகிறோம், முடிச்சிடலாம். சரி, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அந்த அல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சாம்பியன்ஸ் அகாடமி 3CC யூடியூப் சேனல்.